சீக்கு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான், நேம் ஏஜ் அட்ரஸ் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவரோட பெயர் மட்டும், நோ மாற்றுத் திறனாளி மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துருவீங்க. ஆமா, இந்த மாற்றுத் திறனாளி ஐடென்டி பண்ணிருக்கோம். இன்னும் அட்டை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த எல்லா வீட்டுக்கும் போக மாட்டாங்க மேம். இந்த வீடு விட்டுருங்க, அடுத்த ஒரு வீடு இருக்கு. அடுத்த ஒரு வீடு வந்து அதுல நமக்கு இது வரைக்கும் தெரியவே இல்ல, உள்ளயே வச்சிருக்காங்க. எப்படி தெரியும்? ஏற்கனவே ரெண்டு கேட்டகிரிமா, ஒண்ணு வந்து மாற்றுத்திறனாளி அட்டை வச்சிருக்காங்க, நம்ம கிட்ட அவைல் பண்ணிட்டு இருக்காங்க, அதை அப்டேட் பண்றோம். சம்டைம்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா அவங்க கிட்ட இருக்கிற டேட்டா தப்பா இருக்கும், அதை அப்டேட் பண்றோம். செகண்ட் வந்து பணம் வாங்கிட்டு இருப்பாங்க, அட்டை இருக்கும், இது வரைக்கும் எதுவுமே வாங்கி இருக்க மாட்டாங்க. மூணாவது வந்து மாற்றுத்திறனாளியே இருப்பான், அட்டையும் வாங்கணும். இந்த மாவட்டத்துல அப்படியே நாலஞ்சு கண்டு அப்ப நீங்க இப்ப அது சொல்லுங்க இல்லையா. இந்த பஞ்சாயத்துல 50 வீடு இருக்குதுன்னா இங்க எத்தனை வீடுமா இருக்கு தெரியல. வீடும் 300 மட்டும், 50 மாற்றுத்திறனாளி இருப்பாங்க. போட்டு இவங்க வீட்டுல மாற்றுத்திறனாளி யாரும் இல்லைன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு முடிஞ்சு. நான் மேடம் சொன்னதுனால இருக்கிறாங்க இல்ல கேட்டாலே சொல்லிடுறோம். 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கல்யாணம் ஆச்சா குழந்தை இருக்காங்க, அட்டை இருந்தா பணம் வாங்கினாலும் வாங்கினாலும் அப்படி ஒரு ரெசிக்னேஷன் பண்ணிட்டோம். பட் அட்டை வாங்காம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.